ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு போம்ப்ரெட் மீன் கறி எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து காட்ட போகிறேன். இது நான் செய்கிற மெதட். இது போம்ப்ரெட் மீன் வந்து தமிழில் வாவல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாவல் மீன் கறி இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மீனை நான் வந்து நல்லா கழுவி மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து உப்புத்தூள், மஞ்சள், கரம் மசாலா எல்லாம் கலந்து நல்லா புரட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தேவையான தேங்காய் வறுவல் பொடி ஒன்று நான் தயார் செய்ய போகிறேன். இந்த பொடி வந்து இந்த மீன் குழம்புக்கு நல்ல வாசனையை தரும். அதனால் இந்த பொடியை நான் வந்து இப்போ செய்ய போகிறேன். முதல்ல வந்து இந்த பொடிக்கு வந்து 1 கப் தேங்காயை நான் போட்டு நல்லா முருக வறுக்க போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் ஒயில் விட்டிங்கன்னு சொன்னால் இந்த தேங்காய் வந்து சீக்கிரமாக வந்து வறுப்படும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையும் வந்து இந்த தேங்காய் வறுவலில் வறுமென்றதால் நான் அதில் வந்து ஒயில் கொஞ்சம் விட்டுருக்கிறேன். இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து நல்ல வறுப்பட்டு இருக்கு. இப்போ இதோட வந்து நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 4 மிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு இதில் வந்து வறுக்க போகிறேன். இது லைட்டாக கொஞ்சமாக வறுத்தீங்கண்டா காணும். இப்போ இது நல்லா வறுத்தோடனே வந்து இதை நான் வந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பொடியை தனியாக வைக்க போகிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த குழம்புக்கு 2 டீஸ்பூன் வந்து காணுமாக இருக்கும் இந்த பொடியில். இப்போ வந்து மீன் கறியை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். நல்லெண்ணெயில் வந்து இப்போ நான் வந்து கடுகை போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கடுகு வந்து பொரியும் போது இப்போ இதில் வந்து வெந்தயத்தை சேர்க்கலாம். வெந்தயம் அப்புறம் சீரகம் போட்டு கொஞ்சம் பொரிய விட போகிறேன். இந்த வெந்தயம் வந்து மீன் குழம்புக்கு முக்கியமான ஒரு பொருள். இதை வந்து கட்டாயமாக மீன் குழம்பில் வந்து சேர்க்கணும். இதுவும் வந்து இந்த மீன் குழம்புக்கு ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். அப்போ இப்போ வந்து இந்த வெந்தயமும் வந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது இப்போ இதில் வந்து வெங்காயத்தை சேர்க்கலாம். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. இப்போ வந்து இதில் வெங்காயத்தை சேர்க்க போகிறேன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்முறுவல் ஆகும் வரைக்கும் வந்து கொஞ்சம் இந்த ஒயிலில் வந்து வதக்கி எடுக்கலாம். நான் அதிகமாக வந்து ஒயில் சேர்க்க இல்லை. ஏன்னா இந்த மீன்லேயே வந்து நிறைய ஆயில் தன்மை இருக்குன்றதால் அளவாக தான் வந்து நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து பொன்முறுவலுக்கு வரும்போது நான் இதில் வந்து இஞ்சி, இடித்த இஞ்சி, அப்புறம் வந்து இடித்த பூண்டு இது ரெண்டையும் சேர்க்க போகிறேன். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு பொன்முறுவலுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நான் இதில் வந்து இடித்து தட்டின இஞ்சி, அப்புறம் வந்து பூட்டு இது ரெண்டையும் சேர்க்குறேன். இப்போ இதில் வந்து கறிவேப்பிலையும் நான் சேர்க்குறேன். இந்த கருவேப்பிலை வந்து ஆல்ரெடி நான் பிரிசலில் வச்சு எடுத்ததால் கொஞ்சம் நிறம் மங்கலாக இருக்குது. பட் இது நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம வந்து தக்காளியை சேர்க்க போகிறேன். இது தக்காளி வந்து நல்லா நயிற வரைக்கும் வந்து நல்லா வதக்கி எடுங்க. நல்லா இந்த தக்காளி மசிஞ்சு கொண்டு வரும்போது இதில் வந்து கேப்சிகம், க்ரீன் கேப்சிகமும் வந்து சேர்க்க போகிறேன். இதுக்கு வந்து வேணுமென்றால் க்ரீன் சில்லியும் வந்து சேர்க்கலாம், பச்சை மிளகாய். பட் நான் வந்து இன்றைக்கி வந்து க்ரீன் கேப்சிகம் சேர்க்குறேன். இது வந்து ஒரு நல்ல வாசனை தரும் இந்த குழம்புக்கு.
கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, இதையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் வதங்கி கொண்டு வரும்போது இதில் வந்து புளிக்கரைசலை வந்து விடலாம். அதுக்கு முதல்ல வந்து நான் மாங்காவை சேர்க்க போகிறேன். நான் இது இந்த மீன் குழம்புக்கு வந்து மாங்காவும் சேர்க்கணும். என்னென்னா வந்து மாங்காய் வந்து மீன் குழம்புக்கு வந்து ஒரு பயங்கர டேஸ்ட் ஒன்று தரக்கூடிய ஒரு சாமான்ன்றதால் வந்து நான் மாங்காயும் இந்த குழம்போடு சேர்க்க போகிறேன். பச்சை மாங்காய், பச்சை மாங்காய் வந்து மீன் குழம்புக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை சேர்த்து பாருங்கள், நிச்சயமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் புளிக்கரைசலையும் வந்து இதில் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு புளியை வந்து இதில் சேர்க்கலாம். மீன் குழம்புக்கு புளியை வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விட போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் இந்த மாங்காய் எல்லாம் ஒரு அளவான ஒரு வேக ஒரு அரை அவியல் மாதிரி வந்த பிறகு இப்போ வந்து இதில் வந்து மீனை சேர்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து இந்த மீன் அவியறதுக்கு கொஞ்சம் வந்து நான் வந்து ஹாட் வாட்டர் விட போகிறேன். இதில் இப்போ வந்து மீனை இதில் சேர்க்க போகிறேன். ஏண்டா வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இதாக இருந்தால் தான் மீன் வந்து வேகம் சீக்கிரம். அதால் வந்து ஹாட் வாட்டரை விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து இதில் மீனை சேர்க்குறேன். இப்போ இந்த மீன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் குழம்புல போட்டு விட்டுட்டு இப்போ கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸில் திரும்ப வந்து கொஞ்சம் திறந்து கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து 2 ஸ்பூன் டொமேட்டோ சோஸ், தக்காளி சோஸ் வந்து இதில் சேர்க்க போகிறோம் கொஞ்சம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்க மீன் குழம்பு கண்டதால் தக்காளி சோஸ். அப்புறம் இப்போ வந்து நான் அந்த அரைத்த அந்த தேங்காய் வறுவல் பொடியை வந்து சேர்க்க போகிறேன். நான் இதில் இதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வறுவல் பொடி இதில் சேர்த்தா காணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரை போட்டு இந்த கலவையை வந்து கொஞ்சம் கரைச்சி இந்த குழம்புல ஊற்ற போகிறேன். நான் அப்படி வந்து ஊற்றும் போது வந்து இது சீக்கிரமாக கரையும். இல்லைண்டா இப்போ நான் ஆல்ரெடி மீன் போட்டிருக்கிறதால இதை வந்து அப்படியே போட்டேன்னாடா கொஞ்சம் இது கரையிறதுக்கு வந்து மீன் உடைஞ்சிரும். அதால் வந்து ஏற்கனவே நான் இதை வந்து கொஞ்சம் கரைச்சி போடலாம் அப்படின்றதால வந்து இப்படி செய்ய போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு இந்த மீன் குழம்புல சேர்க்கலாம். இப்போ கொஞ்சம் கிண்டிட்டு இப்போ கொஞ்சம் இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் உப்பையும் சேர்க்க போகிறேன். இப்போ ஆல்ரெடி நான் இதில் உப்பு போட்டிருக்கேன் மீனுக்கு, ஆனாலும் வந்து இந்த குழம்புக்கு வந்து உப்பு காணாதுன்றதால் வந்து உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு, ஏன்னா உப்பு புளி ரெண்டுமே வந்து மீன் கறிக்கு ரொம்ப முக்கியமான 2 விஷயம். ஸோ அதால் வந்து உப்பையும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் மூடி விடலாம். மூடி ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க விடலாம். இப்போ இந்த மீன் வந்து வேகும் வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து திரும்ப ஒருக்கா திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிட்டு இப்போ இதில் வந்து நான் தேங்காய் பால் கொஞ்சம் விட போகிறேன். இப்போ தேங்காய் பாலை விட்டுட்டு இன்னும் ஒரு 1 மினிட் மிச்சம் கொதிக்க விடக்கூட ஒரு 1 மினிட் மூடி விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து அடுப்பு பண்ண போகிறேன். இப்போ நல்லா கொதிச்சுட்டு குழம்பு சுவையான மீன் கறி ரெடி ஆகிட்டு
ஸோ இப்போ வந்து நான் வந்து அடுப்பை ஓப்பன் பண்ண போகிறேன். சுவையான மீன் கறி தயார். உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்துச்சண்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் உங்களுடைய கமெண்ட்ஸையும் பதிவில் போடுங்க. அதே நேரம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சண்டா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.